நடிகர் சிவகார்த்திகனுக்கு சமீபத்தில் வந்த சில படங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓடலை அப்படிங்கிறதா உண்மை ஹீரோ அப்படிங்கிற ஒரு படம் நம்ம ஹாலிவுட்ல பார்த்த சூப்பர் ஹீரோ கான்செப்டை தமிழ் சினிமாவில் புகுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க புகுத்துனாங்க பட் தமிழில் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை படம் ஓடலைனாலும் சிவகார்த்திகனோட இண்டிவிஜுவல் மார்க்கெட்டை எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணலை ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவாக புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு ஓகே அப்ரிஷியேட்டபுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ரசிகர்கள் பார்த்த ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற படமும் எதிர்பார்த்த வெற்றி பெறல அப்புறம் வந்து நம்ம வீட்டு பிள்ளை கொஞ்சம் ஓரளவு அளவுக்கு ஓடுனாலும் அது வந்து சிவகார்த்திகேனோட பழைய சக்சஸ்க்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு பீட்டை கொடுக்கல நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ரஜினி முருகன் ஆகட்டும் ரெண்டு படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம விஜய் அஜித் அப்புறம் வந்து சூர்யா அவர்களுக்கு இணையாக வந்து சிவகார்த்திகேனை வந்து கொண்டு போன படங்கள் சிவகார்த்திகானே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உச்ச நட்சத்திரமாக மாற்றின படங்கள் அதுக்கப்புறம் வந்து அவருடைய படங்கள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவரை முச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் வந்து லாஸ்ட்டாக ஒரு நாலஞ்சு படம் தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் வந்து அவருக்கு வந்து பெரிய அடி அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு படமே வந்து கண்டிப்பாக வந்து அவர் ஹிட் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு ஏன்னா அடுத்து டாக்டர் அயலான் ரெண்டு படத்தையும் ஒரே டைம்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ டாக்டர் படம் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் மூலியமாக சிவகார்த்திகனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு நெல்சன் டேரக்ட் பண்ணிருக்காரு அதே மாதிரி அயலான் படத்தை வந்து வந்து இன்னொரு ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து ப்ரொடியூஸ் இருக்காங்க ஸோ ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலையில ரெண்டு படத்தோட ரிலீஸும் அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது பட் வந்து இப்போ டாக்டர் படம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆக போது அப்படின்னும் அயலான் படத்தோட ரிலீஸ் வந்து நெக்ஸ்ட் இயரில் தான் இருக்கும் அதுவும் எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபர் கன்ஃபர்மேஷன் வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சிவகார்த்திகன் இருந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் வந்திருக்கு அதோடு வந்து நம்ம அயலான் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இந்த ஒரு தகவலை கேட்டுட்டு வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் இப்போ வந்து சினிமா வட்டாரங்களை வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ வந்து என்ன அப்படின்னா ரெண்டு படமே வந்து கண்டிப்பாக ஹிட் அடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா சிவகார்த்திகன் பழைய அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை வந்து வச்சுக்கணும் மறுபடியும் வந்து தன்னை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் தான் சிவகார்த்திகேயன் இப்போ இருக்கிறாரு இவரை விட டாக்டர் வந்து ஒரு நல்ல சீட் அடிச்சிருச்சுன்னா அந்த சக்ஸஸோட அயலானும் ரொம்ப சீக்கிரமே ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு ஸோ சம்பாட் ரெண்டு படமே கண்டிப்பாக சிவகார்த்திகனோட ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அடுத்தடுத்த அந்த படங்களோட பாடல்களும் சரி டீசர்ஸும் சரி ரிலீஸ் ரிலீஸ் ஆகி வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு கொண்டாட்டமாக அமைஞ்சிட்டு இருக்கு ஸோ நம்ம இன்னும் வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் நம்ம டாக்டர் ஆகட்டும் அயலான் ஆகட்டும் ரெண்டு படமும் சிவகார்த்திகனுக்கு இழந்த அவருடைய மார்க்கெட்டையும் பாக்ஸ் ஆஃபீஸும் வந்து மீட்டு கொடுக்க போதா இல்லையா அப்படிங்கிறது